இன்னைக்கு நம்ம சேனல்ல 4வது பலகாரமா முறுக்கு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவரிசி வந்து 8 அழாக்கு. இந்த இதுல வந்து இந்த பாருங்க, இந்த அழாக்குல வந்து 8 அழாக்கு எடுத்திருக்கேன். இந்த அழாக்குல 8 அழாக்குக்கு வந்து 2 அழாக்கு வந்து உளுத்தம்பருப்பு, 2 அழாக்கு உளுத்தம்பருப்பு, 1 அழாக்கு இட்லி அரிசி. இந்த மாவு அரிசியை வந்து ஊற வைக்க தேவையில்லை, சும்மா நம்ம கழுவி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த பருப்பையும் இந்த அரிசியும் வறுத்து அதில் போட்டு மிஷினில் முறுக்குக்குன்னு சொல்லி அரைச்சிட்டு வரணும். வானல் வச்சுக்கோங்க, கேஸ் ஆன் பண்ணி அது கொஞ்சம் காய்ஞ்ச பிறகு இப்போ உளுத்தம்பருப்பு 2 அழாக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உளுத்தம்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம். இது வந்து பொன்னிறமாக வறுக்கணும், செவக்க வறுத்திங்கனாக்கா முறுக்கு வந்து செவந்து போயிடும், அதனால பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்தாச்சு, எடுத்து இதில் அரிசியே கொட்டிடலாம். இது அடுத்ததான் இட்லி அரிசி வச்சிருக்கோம்ல 1 அழாக்கு, இதை போட்டு வறுத்துக்கணும். இட்லி அரிசியும் நல்லா வறுத்து அது கூட போட்டு அரைச்சிக்கணும். இட்லி அரிசி எதுக்கு போட்டு வறுத்து அரைக்கணும்னா முறுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக தான் இட்லி அரிசி வந்து 1 அழாக்கு போட்டு அதில் அதை வறுத்து சேர்த்துக்கணும் அரைக்கிறதுக்கு. அரிசி இங்கே பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இந்த அரிசியை எடுத்து இதிலே போட்டுடலாம். மிஷினில் எடுத்துன்னு போயிட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து முறுக்குக்குன்னு சொல்லி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிஷின்லேருந்து இங்கே பாருங்கள் முறுக்கு மாவு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இதிலேருந்து மாவு எடுத்து முறுக்கு சுட்டுக்கலாம். முறுக்கு மாவு வந்து நிறைய எல்லாத்தையும் போட்டு பிசையக்கூடாது. இங்கே பாருங்கள் முதல்ல வந்து நம்ம ஒரு 5 அழாக்கு எடுத்துக்கலாம், 5 அழாக்கு மாவு எடுத்து பிசைஞ்சிக்கலாம். மீதி மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக பிசைஞ்சி வச்சோம்னா மாவு வந்து புளிச்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற மாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட வேக்கேட் கண்டெய்னரில் அப்புறம் நம்ம வேணுன்றப்ப கூட எடுத்து எடுத்து நம்ம சுட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போ 5 அழாக்கு எடுத்துக்கிறேன், 4 போட்டிருக்கேன், இந்த 5 அழாக்கு எடுத்து. மாவில் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவில் வந்து உப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதுக்கப்புறம் எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இந்த கருப்பு எள்ளு போட்டால் வாசனையாக இருக்கும், அதனால தான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு. அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் நிறைய போடாதீங்க, போட்டால் முறுக்கு செவந்து போயிடும், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் 2 ஸ்பூன் டால்டா வந்து இது பாருங்கள் காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த 2 ஸ்பூன் டால்டாவை இதில் போட்டு பிசைஞ்சிடும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பிசையணும். ஒரேடியே தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றினாக்கா நிறைய அப்படியே இதுவாகிடும், மாவு வந்து கெட்டியாக வராது. அதனால் நம்ம பிசையும் போது இதெல்லாம் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசையணும். டால்டா போடுறதுனால முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், அதனால தான் டால்டா போடுறோம். டால்டாவை காய்ச்சி இதில் 2 ஸ்பூன் போட்டு பிசைஞ்சா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். மாவு வந்து இதை பாருங்கள் இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நமக்கு வந்து பிழியறதுக்கு வாட்டமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க மாவு. இது பாருங்கள் இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டா போதும். இப்போ நம்ம தேன் குழல் அச்சு, இது பாருங்கள் இது 3 கண் இருக்கும் இந்த மாதிரி, இதுதான் தேன் குழல் அச்சு. இதை வந்து இப்படி போட்டு இதில் வந்து இது பாருங்கள் எண்ணெய் தடவிடும், ஒட்டாமல் வரதுக்காக உள்ளேயே எண்ணெய் தடவணும். இதுலேயும் வந்து குத்தி இப்படி எண்ணெய் தடவிடும்.
எப்பவுமே நம்ம பலகாரம் செய்யும்போது முதல்ல விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தொடங்கணும். நீங்கள் பாருங்கள், விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு தொடங்கணும். இப்போ முறுக்கு பிழி எடுத்துட்டு இந்த மாதிரி பேப்பர் வந்து நான் நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக இப்படி வச்சுப்பேன் நான். அதில் வந்து பிழிஞ்சிடணும்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து எடுத்து போடுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி பேப்பரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ மாவை எடுத்து குழாயில் போட்டு பிழிய விடுதான். இந்த மாதிரி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து தரணும். அப்படி பிழிஞ்சு வச்சுட்டு எடுத்துன மாதிரி நம்ம எண்ணெயை காஞ்சிதுன்னா அப்படியே போட்டு போட்டு எடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும். பேப்பரில் இது மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பிழிஞ்சு வச்சுக்கலாம். அப்படியே எடுத்துமே நம்ம எண்ணெயை காய வச்சு போட்டுக்கலாம். வானல் வச்சுக்கோங்க. இந்த பாருங்க எண்ணெய் போட்டு அது நல்லா காஞ்சிச்சு. இப்போ பாருங்க முறுக்கை போட்டுக்கலாம். தீ வந்து ரொம்ப தீ வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து முறுக்கு சிவக்காமல் இருக்கும், நல்லா வெந்து இருக்கும், வெந்து வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தீ அதிகமாக வச்சோம்னா சீக்கிரமாக உள்ளே இருக்கிற மாவு வேகாது, சீக்கிரமாக சிவந்து போயிடும். அதனால் தீ வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. முறுக்கை போட்டு உடனே திருப்பாதீங்க, கொஞ்சம் இந்த பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் அப்புறம் திருப்பி போகும். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இதை வரணும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டு தீயை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப தீ வைக்காதீங்க. பாருங்க முறுக்கு வெந்துச்சு, நல்லா சலசல படங்கிச்சு. இப்போ முறுக்கை எடுத்துடலாம். நல்லா சலசலப்பு அடங்கின பிறகு எடுத்தால் தான் முறுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். முறுக்கெல்லாம் இங்கே பாருங்கள் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இங்கே வந்து இது ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு பேப்பர் அடியில் நியூஸ் பேப்பர் போட்டு அதில் வந்து இந்த முறுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சுடுங்க, நமுத்து போகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக, இங்கே பாருங்கள் மொறுன்னு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த முறுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.